அம்மா ஹாய் சலன்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பாப்போமா? பார்க்கலாமே வாங்க. சண்டே சமையல். சுட சுட சோறு சூப்பர். வஞ்சரம் மீன் குழம்பு மாம் ஸ்பெஷல். தலை வாலு அதுக்கப்புறம் ஊசி கொடுத்த மீன் எல்லாம் போட்டு குழம்பு வச்சாச்சு. இதை விட மாட்டேறியே. இந்த பாருங்க செம சூப்பரா இருக்கு, கலர்ஃபுல். வஞ்சர மீன் குழம்பே அருமையா இருக்கும். அதுக்கப்புறம் வறுவல். இது பூஜை ஸ்பெஷல். ஆமா, இதுவும் பூஜை ஸ்பெஷல் தான். முட்டை வறுவல் செம. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரசம், மீன் குழம்புக்கு ரசம் இருந்தாதான் நல்லா இருக்கும். நல்லா அரைச்சி விட்ட ரசம் இன்னைக்கு சூப்பரா. ஒரு மாதிரி வித்தியாசமா சொல்லி கொடுத்தாங்க, அதே மாதிரி பண்ணேன். ஆமா. அதுக்கப்புறம் கடம்பா வறுவல் ஸ்பிட்டு. கடம்பா வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்காங்க. இந்த களியெல்லாம் போடல, டேபிள் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இதுவும் பூஜை ஸ்பெஷல். ஆமாம், பூஜா குட்டி அம்மாவும் சேர்ந்து வேற லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு குடி செல்லா குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம். நிறைய செல்லவங்க வந்து அம்மா அழைச்சிட்டேன்னு சொல்லி கவலைப்படுறீங்க. அம்மா வந்து எனக்கவே கிடையாது, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கேன். அது அந்த கவலைப்பட, அதாவது ஆரம்பத்துலேருந்து இந்த 3 இயர்ஸாக பார்த்துட்டு சொல்கிறீங்க போல இருக்குது. இடையில வந்து ஒரு பெரும் பெரும் பிரச்சனை, அதெல்லாம் முடிஞ்சிட்டா சொல்கிறோம். அது ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது 3 இயர்ஸ் முன்னாடி. அதனால தான் அப்போ தான் வந்து கொஞ்சம் வெயிட் லைட்டாக குறைய ஆரம்பித்தேன். அதாவது அந்த யோசிப்போம் இல்லையா, கவலை இல்லை, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக கடந்து வந்துட்டு தான் இருக்கிறோம். நீங்களும் அதே மாதிரி எதையும் யோசிச்சுட்டு இல்லாமல் சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அப்புறம் சாட்டர்டே கும்பிடுறவங்களாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க புரட்டாசி. ஏன்னா நிறைய பேர் வந்து நேற்று 3வது வாரம் கும்பிட்டுட்டு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஆமா, 3வது வாரம் கும்பிட்டுட்டாங்கன்னா சில பேர்லாம் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே கும்பிட்டுட்டு சிக்கன் மார்னிங்கா ஒரு சிலர் எல்லாம் வந்து 1 மாசம் வரைக்கும் கரெக்டா கம்ப்ளீட்டா சாப்பிட மாட்டாங்க, தீபாவளி அன்னைக்கு தான் சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் இன்னும் தீபாவளி கடந்து கூட போயிடும், அந்த என்னது அப்போ சூரிய சம்ஹாரம் முடிஞ்சுதான் சாப்பிடுவாங்க நிறைய பேரு. நம்ம வீட்டுல அப்படி எல்லாம் இல்லங்க, ஏன்னா நான்வெஜ் இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம இல்லைன்னா நான்வெஜும் இல்லை. ஆனால் அப்படி சாப்பிட்டு பழகிடுச்சு. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டு ஹாப்பியாக ஒரு இடத்துக்கு போகிறோம். ஆமாம், காலைல தான் புக் பண்ணேன், என்னன்னு கண்டுபிடிங்க. ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சா எங்க ரெஸ்ட் எடுக்க முடியுது? விதவிதமா கேக்குது நாக்கு, சமையல் நாக்கு கேக்குது. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்க முடியல. எனக்குலாம் வீட்டுல இருந்து ரொம்ப போர் அடிக்குதுங்க, அதெல்லாம் போகணுமே இருக்கு. எனக்கு அப்படி இல்ல, வெளியே போயிட்டு தான் நம்ம ஆபீஸ் இந்த பக்கம் கடை அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதுல எனக்கு வந்து போரே அடிக்கல. நேரம் பத்த மாட்டேங்குது, 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது. இன்னும் கிடைச்சா கூட நல்லா இருக்கும். என்ன படமா இருக்கும் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு மார்னிங் தான் புக் பண்ண. ஸ்பிரிட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல், டபா பை, வாங்க சாப்பிடுவோம். அப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் செல்லுங்களா. வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க. ஒரு நேத்திக்கு ஒரு செல்லம் சொல்லியிருந்தாங்க, அம்மா இன்னைக்கு எனக்கு பர்த்டே, நல்ல வேலை நீங்க விஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதெல்லாம் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. வாழ்க வளத்துடன்.